ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாடித்தொல்ல நல்லா நடந்து ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜமீனாவும் வந்து மாடியில் துணி எடுத்துகிட்டு இருக்காங்க, மயிலேருந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஏன் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, மழை வர மாதிரி இருந்தது, டீ போட்டேன், எனக்கு மட்டும் போட முடியல, அதான் உங்களுக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி, போட்டது வரைக்கும் ஓகே, மாடி வரைக்கும் தூக்கிட்டு வந்தீங்க, நாங்கள் வந்து குடிச்சிக்க மாட்டோமான்னு கேட்குறாங்க. இல்லை, உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹனிமூன் போனதாக அந்த ஃபோட்டோ அமைச்சது, இதை பற்றிலாம் கேட்கவும் மயில் ஐயோ நாளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து சார் ஒன்று வந்து பணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் அவருக்கு வந்து பணம் கிடைக்கல, அதை நினச்சி மயில் வந்து வருத்தப்படுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஏண்டி வேலைக்கு போகிறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு சொல்லி தானே உன்னை கட்டி வச்சாங்க, இப்போ வந்து பணத்துக்கே வழி இல்லை அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கவரிங் நகை போட்டதே அதிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள அவங்கள கேட்க ஏதோ கடங்காரங்க வந்துடுறாங்க, அதோடு வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து கதிர் வந்து ரூமுக்கு வராரு, ஆனால் ராஜுக்கிட்ட எதுவுமே பேசலை. ராஜு வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிடுறாங்க, அதோடு வந்து வெளியில் வந்துடுறாங்க. சரி, மீனாக்கா கூட படுக்க லாமே அப்படி சொல்லிட்டு அவங்க ரூம் போகிறாங்க. ஆனால் செந்தில் வந்து இன்றைக்கி வந்து மாடிக்கு போகாமல் ரூம்லேயே தூங்குறாரு. சாரிக்கா, நான் வந்து இன்றைக்கி மாமா மாடிக்கு போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் கூட தூங்கலான்னு வந்த சாரிக்கா டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு ராஜ் சொல்கிறாங்க. அவங்க இன்றைக்கி மாடிக்கு போல இங்கேயே தூங்கிட்டாங்க, போக போக ரோஷம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் உள்ளே போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்து காலில் பாய போட்டு படுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கோமதி வந்து அவங்கள ஒரு பாய எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டு படுக்கிறாங்க. என்னத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மாமா வந்து கொரட்டை விடுறாரு, அவங்க தூங்க முடியாதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. நான் தனியாக படுத்திருக்கேன், பாப்பட்டு தானே என் கூட படுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கேட்குறாங்க. அதுக்குள்ளேயே மீனாவும் அங்கே வந்துடுறாங்க. ஏண்டி நீ இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. உள்ளே புழுக்கமாக இருக்காது, அப்படி படுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து அவங்கள பற்றி பேசி ஃபீல் பண்ணி கோமதி கிட்ட வந்து அழகிறாங்க. ரெண்டு பேரையுமே ஒரு அம்மா மாதிரி கோமதி வந்து அரவணைச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து செந்திலுக்கும் கதிருக்கும் டீ கொடுக்குற மாதிரி போயிட்டு, ஏண்டா இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா அப்படி இருக்க போகிறீங்க பொண்டாட்டி கிட்ட பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செந்தில் வந்து நீயும் தானவா அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தேன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் நான் பேசாமல் இருக்கிறதும் ஹஸ்பண்ட் நீங்கள் பேசாமல் இருக்கிறதும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாட்டா, பை பை.